சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி பல்வேறு சிக்கல்களால் திரைக்கு வர முடியாமல் உள்ள ரஜினி முருகன் திரைப்படம் ஒரு வழியாக பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி முருகன் படம் முன்னதாக டிசம்பர் 4 வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்து போஸ்டர்களை வெளியிட்டனர். ஆனால் எதிர்பாராத விதமாக மழை வெள்ளம் ஏற்பட்டதால் படத்தின் வசூல் நிலையை கருதி மீண்டும் படத்தின் வெளியீட்டை படக்குழுவினர் மாற்றியுள்ளதாக தெரிவித்தனர். சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகன் திரைப்படமும் அதர்வா நடித்த ஈட்டி திரைப்படமும் டிசம்பர் 4 அன்று ரிலீஸுக்கு தயாராக இருந்தது. சென்னையில் எதிர்பாராத விதமாக பெய்த கனமழை வெள்ளத்தால் பல்வேறு இடங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. பல லட்சக்கணக்கான மக்கள் முகாம்களில் குடியேறினர். திரைப்படப்பிடிப்புகளும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த படங்களின் ரிலீஸ் தேதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டது. தற்போது மழை நின்று இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் சற்று திரும்பிய நிலையில் டிசம்பர் 11 அதர்வாவின் ஈட்டி திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ரஜினி முருகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14 வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினர் தெரிவித்து மீண்டும் புதிய ரிலீஸ் தேதியுடன் போஸ்டரை வெளியிட்டு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர்.